நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டுக்கு பூஜ்ஜியமன்ற கணக்கில் தொடரை வென்றுள்ளது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெறும் நூற்றி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிய நிலையில் நூற்றி ஒன்பது ரன்களை இலக்காக கொண்டு களமறிய இந்திய அணிகள் ரோஹித் சர்மா அதிரடியான அடித்தார் இந்நிலையில் ரோஹித் சர்மா பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது வீசிய பத்தாவது ஓவரில் மூன்று மற்றும் நான்காவது பந்தில் பவுண்டரி சிக்ஸர் என்ன விளாசிய ரோஹித் அடுத்தடுத்து பந்துகளை எதிர்பார்த்து காத்திருந்தார் இந்நிலையில் ரோஹித் சர்மாவின் ரசிகரான குட்டி சிறுவன் ஒருவன் திடீரென மைதானத்திற்குள் புகுந்து ரோஹித் சர்மாவை கட்டிப்பிடித்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் மைதானத்திற்குள் புகுந்த அந்த சிறுவனை பிடிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த சிறுவனை துரத்தி வந்த போது ரோஹித் சர்மா அந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விடுங்கள் அவனாகவே செல்லட்டும் அவன் ஒரு சிறுவன் தான் என கூறினார் இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த சிறுவனை அப்படியே விட்டுவிட்டனர் அந்த சிறுவனை பொதுவாக ரசிகர் பார்க்காமல் அவனை ஒரு சிறுவனாகவே பார்த்து அவன் போகட்டும் விடுங்கள் என ரோஹித் தர்மா கூறியது தற்போது சமூக வலைதளங்களில் நெட்டிசன்களின் பாராட்டை பெற்று வருகிறது